आंध्र प्रदेश नगर विजयवाड़ा இங்கதா புனிதமான கிருஷ்ணா நதி ஓடிட்டு இருக்கு. இது இவ்வளவு பெரிய நகரம், இதுல எத்தனையோ மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது பெரிய நகரம் மட்டும் இல்லாம இது ஒரு அமைதியான நகரமும் கூட. ஒரு பக்கம் தெலங்கானாவோட தலைநகரம் ஹைதராபாத், இது ஒரு ரொம்ப பெரிய நகரம் தான். இங்க எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இங்க நிறைய மாநிலத்தில இருந்து வந்தவங்க சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா இங்க எல்லா நேரமும் அமைதியா இருக்கும்னு மட்டும் சொல்லவே முடியாது. இந்த ரெண்டு நகரங்களுக்கும் நடுவுல இருக்கிற தூரம் 234 கிலோமீட்டர். வயா நேஷனல் ஹைவே NH9ல வந்தா இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் டைம் 4 மணி நேரத்து 30 நிமிஷம். விஜயவாடால இருந்து ஹைதராபாத்துக்கு வர வழியில நடுவுல நடந்த ஒரு இன்சிடென்ட் தான் இது. எல்லா நாள் மாதிரியே இனிக்கும் இருக்கும்னு நினைச்சா அது கண்டிப்பா தப்புதான். அழகான ரோஜாக்கு கீழே குத்துற முள் இருக்கும். ஒரு நாள் சந்தோஷமா முடிஞ்சதுக்கு அப்புறம் கஷ்டப்பட வேண்டிய நேரமும் இருக்கும். அதான் இன்னைக்கு. என்ன பண்றது? அதத்தான் நானும் சொல்றேன், சீக்கிரம் கிளம்பி வாடா. சரி சரி, இதோ கிளம்ப வேண்டியதான். நானும் ரெடியாகி உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டேன். பா நிறுத்தடி, நீ வேற. சரி வந்துறேன், லவ் யூ, பை, வெச்சறேன். ஏய் கட் பண்ணாத, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. மறுபடியும் என்னடி? ஐ லவ் யூ, பை. சரி சரி, லவ் யூ டு, பை. Take me, my love. Take care and take care of me.
மா பாத்துக்கோங்க மா போயிட்டு வரேன் பை ஏனா லிஃப்ட் வேலை செய்யலையா வேலை செய்யலங்கயா நினைப்பு வந்தாலும் வேண்டாம் சொல்றது
தங்கம் சொல்லு சொல்லோம் கிளம்பிட்டியா ஆ இப்போதான் கிளம்பணும் மாமா இப்போதான் ஃபோன் பண்ணார் நான் இப்போதான் சிட்டியை தாண்டி இருக்கேன் 12:30 1:00 ரீச் ஆயிடுவேன் ஓகேவா ஆ ஓகே சரி நீ என்ன பண்ணிருக்க டின்னர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ பத்ரமா வா ஸ்லோவா டிரைவ் பண்ணு ஓகேவா ஓகே டி பை பை ஓகே ना और टी कुड़ूंगा नहीं वो वैर है नहीं आया तो ये फोन नहीं मटा ऐने वो फोन ही डिकमाट गया सरी सरी द वारं प्रियंका अड़ा नांदा विजय वाड़ा वारी को मंदिर प्रियंका वीडियो तो कुल्ला मंदिर सेंद्र में वैना प्रियंका वन कंधे कल्याण वैना नांदा मंदिर ट्रिकन ले नहीं उन्न कावल पड़ा जाए ना नंब உங்க ஆத்தா உங்க அப்பா உங்க அக்கா உங்க தம்பி எல்லார் மேலயும் சத்தியம்டி வந்துட்டே இருக்கேன்டி சரி உன் குடும்பத்து மேல சத்தியம் வேணாமா அப்ப என் நாய் மேல சத்தியம் வந்துடுறேன்டி விஜயவாடால நான் இறங்கல இறக்கி விட்டாங்க லுங்கியோட வந்துட்டேன்ல பக்கத்துல எல்லாம் லேடிஸ் சீட்டு அதான் இறக்கிட்டாங்க பா தொல்ல பண்ணாதடி ஹலோ டேய் ஆல்ரெடி அந்த முருகனுக்கு கால் பண்ணிட்டேன் தூங்கு மூஞ்சி எங்க குடிச்சிட்டு படுத்துட்டு வந்துடல போன் எடுக்கல 1 hour லேட்டா வருவேன் மேனேஜ் பண்ணிடு ஓரமா உட்கார்ந்துக்கிறேன் சார் ஆமா நீ என்ன வேஸ்ட் கட்டிட்டு வந்திருக்க அது ஹைதராபாத்ல அர்ஜென்ட் வேலை சார் அதான் வந்துட்டேன் அதுக்குன்னு இவ்வளோ அவசரமா சரியே என்னடா இது எல்லாருக்குமே என் நுங்கி மேலேயே கண்ணா இருக்கு தலா கூலர் இருக்கா இதுல என்னது கூலரா அதான் தலா சில்லுன்னு இருக்குமே ஏசியை கேக்குறியா அதான் அதான் உன்ன நான் எங்கயோ பாத்துர்க்கனே நான் என்ன ஆந்திர சீமா தெலங்கானா சீமா என்ன எங்க பாத்துப்பீங்க சும்மா இருங்க தல ஆஹா இல்ல எங்கயோ பாத்துர்க்கேன் எங்கயும் பாத்துக்க மாட்டீங்க சும்மா இருங்க தல அதெல்லாம் சரி ஏன் ஹைதராபாத் போற தல நான் பிரியங்கான்னு ஒரு பொண்ண லவ் பண்றேன் நடுவுல ஒருத்த வந்து பூண்டான் நாட்டையே மாத்திரலாம்னு சொன்னான் அவ ஏதோ பார்ட்டியை வெச்சி எனக்கு எம்எல்ஏ சீட் கொடுத்தா நான் எம்பி ஆயிரலாம்னு நினைச்சேன் அவனை நம்பி இந்த பிரியங்காவுக்கு குட் பை சொன்னேன் நாட்டை மாத்தலாம்னு சொல்லி வேற நாட்டுக்கு மூட்டையை கட்டிட்டு ஓடிட்டான் காத்தால பிரியங்காவுக்கு ஃபோன் பண்ணி குட் மார்னிங் சொன்னேன் அப்போ விடுங்க தல அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லு இன்னொரு முறை கால் பண்ணா சப்பாத்தி உமா பேசுற மாதிரி பேசஞ்சிருவேன்னு சொன்னான் மனசு அப்படியே முட்டை மாதிரி உடஞ்சிச்சு தல சரி இப்ப எதுக்கு ஊருக்கு போற பிரியங்கா போன் பண்ணா காலையில அவளுக்கு கல்யாணமா அவளுக்கு அந்த கல்யாணம் வேணாமா அவளுக்கு நான் தான் வேணுமா அதான் அவளை பாக்கலாம்னு சட்டுன்னு கிளம்பிட்டேன் பேண்ட் கூட போடாம வந்துட்டேன் தல அப்ப எனக்கு அவ மேல தேங்க்யூ சார் இது கிருஷ்ணாயிலா டீசலா பெட்ரோலா சார் கிருஷ்ணாயிலா ஏடா கிருஷ்ணாயில எங்கிருந்து வந்துச்சு எங்க ஊர்ல எல்லாருமே கிருஷ்ணால் போட்டு ஓட்டுருவாங்க தல சாவத்துக்குள்ள இந்த டப்பா மாதிரி ஒன்று வாங்கணும் தல நாளைக்கு காலைல என் கல்யாணம் தல கொஞ்ச நேரம் தூங்கினேன்னு வைங்க அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருப்பேன் ஏசி வேணா கொஞ்சம் தூக்கி விட்டுமா நீ தூங்க தல தூங்கடக்கண்ணா
getting a busy tone on this number. Please call later. வனிதா, உன்னை தவிர ஃப்ளாட்ல வேற யாராவது இருக்காங்களா? என்ன கேள்வி இது? என்ன தவிர ஃப்ளாட்ல வேற யார் இருப்பாங்க? இங்க பாரு, கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்ல. யாராவது இருக்காங்களா? இல்ல, நான் மட்டும் தான் இருக்கேன். Are you sure? என்னடா சொல்ற? என்னடா ஆச்சு? 6 மணிக்கு ஆபீஸ்ல இருந்து வந்தேன். அப்பல இருந்து டோர் லாக் பண்ணி தான் இருக்கு. ஒரு வாட்டி நல்லா பாரு. என்னடா பாக்கணும் சொல்றத செய். ஷோ, ஓகே வெயிட். பாத்தியா இல்லையா? ஆ, பாக்கறேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. இங்கேயும் யாரும் இல்ல. இங்க நோ ஒன் இஸ் தேர் எக்ஸெப்ட் மீ. ஓகே தென், இதோ வந்துட்டு இருக்கேன். என்னடா ஆச்சு? நதிங். சொல்லுடா. ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல, வச்சிடறேன். ஏய், கண்டுபிடிச்சிட்ட. நீ தானே? என்ன, நான் தானே? நீ இல்லையா? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஏன் லூஸ் மாதிரி பேசுற? என்ன ஆச்சுன்னு சொல்லு. நதிங். வாட் ஹேப்பன்ட்? இஸ் எவ்ரிதிங் ஓகே? எவ்ரிதிங் இஸ் ஓகே. எனக்கு பயமா இருக்கு. ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல, இதோ வந்துட்டு இருக்கேன். ஓகே ஓகே. அதுக்குள்ளே யாராவது வந்தாங்கன்னா டோன்ட் ஓபன் தி டோர். பட் பயமா இருக்குடா. டோன்ட் வரி, ஐல் பி தேர் சூன். கெட் பேக் டு வர்க். ஓகே. வாட் வாட் த go. சொல்லு செல்லம். நான் சொல்றத நல்லா கேளு. ரைட் நவ ஷார்ட்ஸ் உம் கிரே கலர் டீ-ஷர்ட்டும் போட்டுக்கல. உள்ள ப்ளூ கலரும் போட்டுர்க்கேன். ஆ சரி. உனக்கு எப்படி தெரியும்? டேய், நீ வந்துட்டல்ல. எனக்கு தெரியும் நீ சர்ப்ரைஸ் பண்றே. நீ சொல்றத கேளு. என்ன ஆட்டி? ஹே, சொல்லலாம்ல. ஒரு நிமிஷம் நில்லு. நான் இன்னும் வரல. ஹா? கதவை திறக்காத. வீட்டுக்குள்ள யாராவது இருக்காங்களான்னு பாரு. விளையாடாதடா, எனக்கு பயமா இருக்குன்னு சொன்னல. ஏண்டி? வெயிட் வெயிட் வெயிட்.
நான் உனக்கு ஒரு பிக் அனுப்ப போறேன். யாரோ உன்ன போட்டோ எடுத்து அனுப்பி இருக்காங்க. அது எங்க இருந்து எடுத்தாங்கன்னு பாரு. என்ன? ஹலோ, ஹலோ, யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? ஹலோ, ஹலோ, டோன்ட் பீ டென்ஸ்ட். போலீஸ் கால் பண்ணு, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கால் பண்ணிடு. இங்க பாரு, நீ பார்த்து பத்திரமா இரு, நான் இதோ வந்துட்டே இருக்கேன். The number you are calling is currently switched off. Priyanka, எப்பவேனா உன்ன பாக்கணும். Sorry, the number you are calling is currently switched off. Please call again later. யார் ராணி? ஏய், ஸ்டாப் பண்ணு. ஆ, வா. ஆ, சொன்னடா. ஆ, எந்திரி. ஆ, எங்கிட்டா? வா, இங்கோ. கேட்க மாட்டேன். வாட்ட தேங்கிட்டு காட்டு போட்டு வா. கத்துனாலும் கூச்சல் போட்டாலும் இங்க யாருக்கும் கேட்காது. சுத்தி எங்காருங்க, சிட்டிய விட்டு இப்ப நாம ரொம்ப தூரத்துல இருக்கோம். ஓடிக்கிட்டு இருந்தா உனக்கு நல்லது. உனக்கா இருந்தாலும் சரி, அவனுக்கா இருந்தாலும் சரி, புரிஞ்சுதா? ஹலோ, ஹலோ, யார் ராணி? ஹலோ, டேய் பேசுறடே. சூப்பர் ஃபிகர் ரா. டேய் நீ செத்தடா. அவ மேல மட்டும் கைய வச்சு பாரு. கைய வெட்டிடுவேன். எதுவா இருந்தாலும் என்கிட்ட பேசு. அவ்வளவு புள்ளைய ஏதாவது பண்ணனுவே உன்ன. எடா, உனக்கு என்னதான வேணும்? கையில மட்டும் கடத்தனா கத்தாத. டேய் நீ ஆம்பளை தானே? எடா பொம்பளை போல மேல கைய வச்ச.
சொல்றத கேளு. நான் சொன்ன மாதிரி நீ செஞ்சினா நாளைக்கு நேரத்துக்கு உன் வைஃப் கூட உன் பிளாட்ல பெட்ரூம்ல சந்தோஷமா இருக்கலாம். நம்ம ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் பைத்தியகாரத்தனமான வேலை செஞ்சீங்க சரியா, ஏழு நாள் முன்னாடி குக்கட்பள்ளியில அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் கிளியரிங்ல சில பாடி பார்ட்ஸ் கிடைச்சிருந்தது. அது யாருதுன்னு விசாரிக்கும் போது அது ஒருத்தவங்களோடதா ரெண்டு பேர் தான் இன்னும் தெரியல. ஆனா எங்களுக்கு தெரியும், ஹலோ ஹலோ ஹலோ, என் செல்ல குட்டி பிரியங்கா. $20 lakhs? Hello, 20 lakhs on account la credit aayirukku. Okay, from now you are an official partner for this mission. In the assignment to funded confirmation kaga assignment started ni cell ku message anupanum. Appadi send pannina in the assignment ku sambandhicha maadhiri. Come on, start. Okay, okay. Unak 5 minutes time tharen. Only 5 minutes. Got it. Sir, sir. என்னத்துல ஏதோ சத்தம் போட்ட மாதிரி கேட்டுது. சாரி தல, ஏதோ கனவு கண்டிருக்கன்னு நினைக்கிறேன். கொல்லப்பாடியில இருந்து குண்டப்பள்ளி வழியா தும்மப்பாலம் தாண்டதும் அங்கிருந்து 10 கிலோமீட்டர் ஸ்ட்ரைட் எடுத்து 18 கிலோமீட்டர் போனப்புறம் ஒரு குளம் வரும். அந்த குளத்தை நீ சுத்தி போனீனா லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஒரு குறுக்கு வழி இருக்கும். அந்த வழியை நீ காடை சுத்தி போனீனா ஆர்கஸ் பள்ளின்னு ஒரு ஊர் வரும். அந்த ஊரை போய் தேடு. உனக்கு 40 மினிட்ஸ் டைம் தரேன். Your time starts now. Okay. Thank you.
6 minutes 48 seconds late. அந்த ஊர்க்கு நேசில் ஒரு சுடுகாடு இருக்கும். அங்க இருக்கிற வேப்ப மரத்து கடையில 30 நிமிஷம் வெயிட் பண்ண. ஓகே. சரி. கடவுளே, இவன் என்ன சுடுகாடு கூட்டு வந்துட்டான். சாரி சார், சாரி சார், சாரி. போனம் தூங்குன்ற மேனஸ் கூட இல்லாம இங்க வந்து என்ன பண்றாங்க தல? என்னாச்சு தல, இங்க எதுக்கு வந்தீங்க? இது என்ன லொகேஷன் தெரியுமா? பயமா இருக்கு தல, வாங்க போலாம். வேலை இருக்கு, வெயிட் பண்ண போலாம். இங்க என்ன தல வெயிட்டிங்க? வேற எங்கேயாவது போய் வெயிட் பண்ணலாம் தல. ஏ சுமார் சொல்றல, இருந்தாரு இல்லன்னா ஓடி போயிரு. இவன் என்ன சுடுகாட்டு கூட்டு வந்துட்டு ஓடி போன்றான். எங்க ஊருக்கு வரட்டும், வச்சுக்கிறேன். ஏடிக்கொண்டல வாடா ஏசப்பா, அல்லா எல்லாருமே என்ன காப்பாத்துங்கப்பா, எனக்கு டிரைவிங் வராது. இவன் யாருவன்? குழியிலேருந்து எஞ்சும் அந்த போன மாதிரி இருக்கான். டவுட்டே இல்லை, இவன் சுடுகாட்டிலே குடும்பத்தை நடத்திட்டு இருக்கான். ஓடிடலான்னா எங்கிட்ட எந்த பக்கம் தெரியலையே. பிரியங்கா, என்ன பிரியங்கா இது? தூ, நீதானா? இந்தா. ஹைவே பக்கத்தில் ஒரு ஊர் இருக்கு, அங்க வந்த உடனே மெசேஜ் பண்ண. உங்ககிட்ட இருக்கிற 10 ரூபாய் நோட்டு எடுத்துக்கோ. எடுத்தியா? அதுல நான் சொல்றதை எழுது. ஒரு நிமிஷம், சீக்கிரம். வெயிட் வெயிட், எழுதிட்டு இருக்க. I J P K N P P F 2015 B B S C கீழே இந்தியா ரிவர்ஸ்ல எழுது. எழுதுனியா? எழுதிட்டேன். அந்த ஊர்ல இருக்க பஸ் ஸ்டாண்டுக்கு போ. அங்க ஒருத்தன் போத்திக்கிட்டு படுத்துட்டு இருப்பான். அவகிட்ட போய் இந்த 10 ரூபாய் நோட்டை கொடுத்து சில்லறை கேளு. பேசாம அவன் என்ன குடுக்கறானோ அதை எடுத்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு வந்துரு.
எங்க பாருங்க, 10 ரூபாய்க்கு சேஞ்ச் இருக்குமா? எங்கிருந்து வந்தாண்டா இவன்? எவனே தெரியாதவங்க கிட்ட இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கான். என்ன சிடி சார்? பைரசி சிடியா? புது படமா? சொல்லுங்க சார். ஓ, அந்த படமா சார்? நான் 18 கிராஸ் பண்ணிட்டேன் சார், சொல்லுங்க சார். சார், பைரசி சிடின்னு யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் சார், சொல்லுங்க சார். அதெல்லாம் இல்ல. ஆ சார், அந்த மாதிரி படம்லாம் நான் பார்த்துருக்கேன் சார், ஆனால் இது வரைக்கும் யார்கிட்டயும் சொல்லல. சொல்லுங்க சார். இல்லங்கறல, ஏதோ சாஃப்ட்வேர் இருக்கு. சாஃப்ட்வேர் சிடி குடுக்குறவன் எதுக்காக போத்துட்டு படுத்துறக்கணும்? அவன் குளிர்ல உட்கார்ந்துட்டு இருந்தா அப்படி இருந்தா உனக்கு என்ன பிரச்சனை? சாரி சார், மறுபடியும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் போல. பேபி கம் ஆ. என்ன சார், அவ்வளவு சீப்பா 10 ரூபாய் கொடுத்து? பேபி கம் ஆ. ஆமா சார், அதுல என்ன எழுதிருந்தீங்க? பேபி கம் ஆ. வேணாம் வேணாம் சார், வேணாம். அது சாஃப்ட்வேர், நீங்க எழுதுனது பாஸ்வேர்டு, அவ்வளவுதானே? எனக்கு எதுக்கு? சூப்பர் ஃபிகர் என் பக்கத்துல இருக்கும் போது ஒழுங்கா நடந்துக்கணும், இல்லைன்னா நான் நடந்துக்கிற விதம் வேற மாதிரி இருக்கும். மூடிக்கிட்டு சொல்றத சைடா. எங்க வந்திருக்க? பக்கத்துலதான் இருக்கேன். 3 கிலோமீட்டர் தாண்டதும் லெப்ட் எடுத்து 18 கிலோமீட்டர் போனா ஒரு ரவுண்டா நான் வரும். அங்க போ. உனக்கு 20 மினிட்ஸ் டைம் தரேன். இதுக்கு முன்னாடி நீ 6 மினிட்ஸ் 48 செகண்ட்ஸ் லேட் பண்ண, அப்படின்னா உனக்கு மிச்சம் இருக்கிறது 13 மினிட்ஸ் 12 செகண்ட்ஸ் மட்டும்தான். ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு ரொம்ப முக்கியமானது, புரிஞ்சுதா? ஓகே. இந்த பக்கம் எங்க சார்? எங்க கூட்டு போறாங்க? இப்படி போனா நான் பிரியாங்க கல்யாணத்துக்கு இல்ல, ஃபர்ஸ்ட் நைட் தான் போய் கதவு தட்டணும். என்ன தல ரொம்ப பண்றீங்க? மூடி டுக்கார். சாரி தல, திரும்ப சாரி கேட்டுக்கிறேன். சார் சார் சார், 2 நிமிஷம் நிப்பாட்டுங்க சார். சார் ப்ளீஸ் சார், அர்ஜென்ட் சார். ஆர்டிசி பஸ்ஸை கூட நிப்பாட்டுவாங்க சார், நீங்கள் ரொம்ப பண்ணுறீங்க. பா சார் சார் சார், ப்ளீஸ் சார், நிறுத்துங்க சார். ஐயோ, உங்களுக்கு மனசாட்சியே இல்லை சார். இவன் வேற சாவடிக்கிறான். விஜயவாடாவில் இறங்கி 2 தம்ஸ்அப் குடிச்சிட்டேன் சார். சார் சார் சார், அந்த செடிக்கிட்ட நிறுத்துங்க சார், ப்ளீஸ் சார். முதல்ல அந்த சில்லு பட்டி ஆஃப் பண்ணுங்க சார், எல்லா பிரச்சனையும் இதால தான் வந்துச்சு. நிறுத்துங்க சார்.
நான் ஒரு 2 மினிட்ஸ்ல வரேன். ஏன் சார், நீங்களும் செடிக்கு தண்ணி ஊத்துறமா? வாங்க. அப்பா அட தல, என்ன கழட்டி விட்டு எங்க போறீங்க தல? தல, இந்த செடிக்கே தண்ணி ஊத்திருக்கலாமே, அதுக்கு வண்டி எடுத்துட்டு அவ்வளவு தூரம் போகணுமா? என்ன இவ்வளவு நேரம் ஆச்சு ஆளையே காணும்? என்ன கழட்டி விட்டு போயிட்டாரா என்ன? பிரியங்கா, இனி நான் வர முடியாது பிரியங்கா. ஐ மிஸ் யூ பிரியங்கா. அட கடவுளே, தூ, இதெல்லாம் ஒரு பொழப்பு. உனக்காக எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு. Seconds late. Correct. உன்னு தடவ ஹாரன் அடிச்சு 5 minutes wait பண்ண. சரி. இல்ல பரவாயில்ல, குடி என்கிட்ட. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. ஜாக்கிரத. இருந்து யூ டர்ன் எடுத்து நீ வந்த வழியே போ. ஓகே.
யாருக்காக யாருக்காக இந்த லுங்கி பிரயாணம் யாருக்காக யாருக்காக கடவுளே வந்துட்டான் தேங்க்ஸ் தல வரமாட்டேன்னு நினச்சதல ஏன் தலை நீ எவ்வளோ டென்ஷன் ஆகுற என்னை பாரு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் இப்படியே இருப்பேன் அவ்வளோ ஏன் அந்த பிரியாங்க கழட்டி விட்டப்பவும் டென்ஷன் ஆகல உடனே கிளம்பி வர சொன்னப்பவும் டென்ஷன் ஆகல அப்பப்போ பெரிய பிரச்சனைலாம் வரும் தலை அதெல்லாம் நம்ம கண்டுக்கவே கூடாது சார் கடைசியாக ஒரு டைலாக் மூடிட்டு உட்காரடி இல்லை இல்லை நான் சொல்லுவேன் கேளுங்க சார் பலூனில் இருக்கிற காற்று மாதிரி சார் டென்ஷனு ஊத ஊத பெருசாகிட்டே போகும் காத்தாட்டும் டென்ஷன் ஆகட்டும் விட்டுணும் சார் இல்லை ஊதி பெருசாகி வெடிச்சிடும் அப்படி மறைச்சி பார்க்கறதால எனக்கு டென்ஷன் ஆகுது செக்கிங்காக நீ பாட்னா டென்ஷன் ஆகாம ஆன்சர் பண்ணு சரியா ஆ ஓகே என்ன தலை துறக்கிறீங்க மூடுறீங்க துறங்க தலை எனக்கு எதுக்கு உங்கள் பேக்கும் உங்கள் இஷ்டம் இருக்கணும் தல லாங் ஜெர்னி இல்லை கண்டிப்பாக தேவைதான் பா வரையிறங்க என்ன தலை எனக்கு காட்டாமல் இதை பார்த்துன்னு இருக்க என்ன தலை எடுக்கிற உள்ள வைக்கிற என்னது இது வெளியே எடுங்க கடவுளே போயும் போயும்
இந்த பாம்பு விக்ரம் கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேனே. சாரி சார், நீங்க பாம்புக்குலாம் லிஃப்ட் கொடுப்பீங்கன்னு தெரியாம நான் லிஃப்ட் கேட்டேன் சார். பயத்துல தொண்டை தண்ணி வத்து போச்சு சார். நான் உங்க கூட வரமாட்டேன் சார், நான் கிளம்புறேன். எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. உங்களுக்கும் இதுக்கும் எதுவும் இல்ல. நீ என் கூட இருக்குன்னு கூட உங்களுக்கு தெரியாது. எப்படியோ நான் போயிடுறேன் சார், என்ன விட்டுருங்க சார். ஆனா அவங்க நம்மள ஃபாலோ பண்றாங்களோன்னு எனக்கு டவுட் இருக்கு. சோ உன்னை இங்க பாத்தாங்கன்னா போட்டுருவானுங்க. அப்போ உங்களோடய வரேன் சார், எங்கேயாவது இறக்கி விட்ருங்க சார், ப்ளீஸ் சார். நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. பாம்பு வேறு எங்கே தான் இருக்குது, ஸோ காரை அப்சர்வ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த நேரத்தில் நீ இறங்குறது ரொம்ப ரிஸ்க், புரிஞ்சுதா? ஐயோ என்ன சார், நீங்கள் என்னை இப்படி சிக்கலில் வந்து மாட்டி விட்டீங்களே. நீ இன்னும் டென்ஷன் ஆகாம இரு. ரிஸ்க் என்ன வந்தாலும் நான் என்ன சார் ரிஸ்க்கை பார்த்துக்கிறது? நான் என்ன எல்ஐசி பாலிசியா? வாளுக்கு சூர்யாபேட்டையில இருந்து வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நான் நடிக்கிறானா? என்ன இருந்தாலும் 35 நிமிஷம் தான் ஆகும். ஆனா 1 hour தான் இருந்துச்சு சார். நான் உங்க கூட இருக்கிறத உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா? தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். உங்க காரை பார்த்து சொகுசா ஊருக்கு போய் சேர்ந்துடலான்னு அவசரப்பட்டு ஏறிட்டேன். இதுக்கு லாரியில போயிருந்தா இந்நேரம் போய் சேர்ந்திருப்பேன். ஒருவேளை நான் இறங்கிட்டு எவனும் லிஃப்ட் கொடுக்கலன்னா அப்புறம் உங்களை தேடுற ஆளுங்கிட்ட நான் மாட்டிப்பேன். ஐயோ வேணாம் சார், 7.5 எடுத்து மடியில வச்சிட்ட மாதிரி ஆயிரும். என்ன சார் அவனுங்க ஊர்கா பாட்டில் மாதிரி பாம்பை அடிச்சு வச்சு கொடுத்துருக்கானுங்க. சார் கால் நடுங்குது, லுங்கி வேற நினைது. என்ன சார், என்னை எங்கேயாச்சும் இறக்கி விட்டுருங்க சார். காலில் எனக்கு கல்யாணம் சார், எதுக்கு சார் எனக்கு இந்த டென்ஷனு சார்? ப்ளீஸ் சார், என்னை பார்த்தா பாவமா இல்லையா சார்? ப்ளீஸ் சார், என்னை எங்கேயாச்சும் இறக்கி விட்டுருங்க சார். ரெண்டு பேரும் ஒன்றுலாம் வாக்கிறேன். நீங்கள் இவ்வளோ டென்ஷன்லேயும் கார் ஓட்டுறீங்கன்னா உண்மையிலே கெத்து தலை. எப்பா என்னாலலாம் இந்த டென்ஷனை தாங்கவே முடியாது தலை. அள்ளு விடுத்தலை, கொஞ்சம் ஸ்பீடாக போங்களேன். என்ன திடீர்னு நிறுத்துட்டான், என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. இந்தா இந்த டேப்லெட் போட்டுக்கோ. தூக்கம் வந்துச்சுன்னா பின்னாடி போய் நிம்மதியாக தூங்கும். பக்கத்தில் பாம்பு இருந்தால் எப்படி சார் தூக்கம் வரும்? இது போட்டால் வரும். ஸ்லீப்பிங் டேப்லெட்டா? அந்த மாதிரி தான் வச்சுக்கேன். தேங்க் யூ சார். சார் ஹைதராபாத் வந்ததும் இறக்கி விடுங்க சார். எங்கள் அம்மாக்கும் சரி பிரியங்காக்கும் சரி நான் ஒருத்தன் தான் சார். ஆ சரி. அழும்போது கூட செக்ஸியா இருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நீ சொன்ன மாதிரியே செஞ்சிட்டு இருக்கல. நான் சொன்ன மாதிரி செஞ்சா நீ சூர்யாபேட்டல இருந்திருக்கணும். நான் சொன்னதை கேட்காததுனால நீ இன்னும் அங்கேயே இருக்க. ஏ நான் ஒண்ணும் பண்ணல. டாஸ்க் மேட்ச் ஆனதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அதை எதுக்கு ஓபன் பண்ண? அது உன் கையில தானே இருக்கு. என்ன ஓபன் பண்ண? ஆஹா என்னமா நடிக்கிறடா, என்னடா பேசிட்டு இருக்க? பாக் எதுக்கு ஓபன் பண்ண? நான் ஒண்ணும் ஓபன் பண்ணல. நடிச்சது போது உண்மையை சொல்ல. உண்மையா பண்ணல? நீ என்ன பத்தி என்னடா நடிச்சிட்டு இருக்க? என்ன பார்த்தா பைத்திய மாதிரி தெரியுதா? என் பக்கத்துல இருக்கிற ரூம் கூட்டி போறதுக்கு 10 seconds போதும். இதே மாதிரி என்கிட்ட நாடகம் ஆடிட்டு இருந்தீனா உன்னை இவ மேல உனக்கு ஆசை இல்லாம இருக்கணும். இல்லனா நான் உன் கண்ணுக்கு முட்டாள் மாதிரி தெரிஞ்சிருக்கணும். நான் ஒண்ணு ஓபன் பண்ணல. நீ எத்தனை தடவை கேட்டாலும் இதே தான் சொல்லுவேன். ஓபன் பண்ணல. ஓபன் பண்ணல. இது
இவ செத்தாடா. ஓபன் பண்ணல. வாடி. எத்தனை தடவை சொல்றதே ஓபன் பண்ணல. ஏய் வா. டேய் அவன ஒண்ணும் பண்ணிடாத. நான் ஓபன் பண்ணல. முடிஞ்சது முடிஞ்சது முடிஞ்சது. ஏய் எத்தனை தடவை சொல்றதே. நான் ஓபன் பண்ணல 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 பண்ணல. அதான் நான் சொல்றேன். ஓபன் பண்ணல 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 பண்ணல. முடிஞ்சது. ஹலோ, ஏன் போனை கட் பண்ண? இன்னொரு தடவை இந்த மாதிரி பைத்தியகாரத்தனமா ஏதாவது பண்ண புல்லட்ட உடம்புல இறக்கிருவேன். புரிஞ்சுதா? கால் மணி நேரத்துல சூர்யா பேட்ல இருக்கணும். ஓகே சரி. ஏய் பாரா. என்ன ஸ்பீட்? 80. இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? 30 minutes. அங்க போனதும் தாபாவோட போட்டோ எடுத்து அனுப்பு. முகத்துல டென்ஷன் தெரியக்கூடாது. அங்க யாரு கூடயும் பேசாத. ஓகே. ஒரு வாட்டர் பாட்டில். என்ன இது, என்ன இப்படி தனியா விட்டு போயிட்டான்? போற போக்க பார்த்தா என்ன பிரச்சனையில மாட்டி விடாம போமாட்டேன் போல இருக்க. என்ன கூப்பிடலாம்ல, நானும் பட்னியா தானே இருக்கேன். தலை 2 டீ. எனக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வரானோ இல்லையோ. சே, கொடுத்த பார்சலோட நியூஸ் பேப்பர் டேட்டை சொல்ல. September 13. ஓகே, கன்ஃபார்ம். அதை எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பு. இவன் ஃபுல்லாக சாப்பிட்டு வந்து தண்ணி குடிச்ச மாதிரி பில்டப் கொடுப்பானோ என்னமோ. ஃபுல் கட்டு கட்டிட்டு வரான் பாரு. பசி உயிர் போகுது, என்ன பண்ணுறதுனே தெரில. என்ன சார் அது, சாப்பாடா? இல்லை, எனக்கும் கொடுங்க சார், தனியாக சாப்பிடாதீங்க சார், ரொம்ப பசிக்குது சார். டேய் தொல்லை பண்ணாத, இல்லைன்னு சொல்கிறல. இவனுங்க பாம்பு வச்சாலும் டைமுக்கு சாப்பாடு போடுறாங்க சார். ஒரு வாட்டி சொன்னால் புரியாது. சரி விடுங்க சார், நீங்களே சாப்பிடுங்க. எனக்கு கொடுக்காததுக்கு நீங்கள் அங்கேயே சாப்பிட்டு வந்துருக்கலாமே. சாப்பாடை கண்ணில் காட்டிட்டு கொடுக்க மாட்டேன்னா என்ன அர்த்தம்? என்ன மனுஷனோ. வண்டியை நிறுத்தாம பக்கத்துல இருக்க பார்சலை ஓபன் பண்ணி பாரு.
பண்றியா? ஐயோ, சாப்பாடு கண்ணு முன்னாடியே இருக்கே, பசி உயிர் போதே. சீக்கிரம் பண்ணு, தொட்டுக்கு வடை இருந்தா நல்லா இருக்கும். பாத்தியா, 9mm caliber high speed gun, just 1 or 2 feet distance maintain பண்ணிக்கிட்டு ஹார்ட்டுக்குள்ள ஹெட்டுக்கு பர்ஃபெக்டா டார்கெட் வச்சுனா ஷுர் ஷாட். தேவைப்படவும் கிட்டே வச்சுக்கோ, எவனாவது ஏதாவது பண்ண போட்டு தள்ளுறதுக்கு. புரிஞ்சதா? திரும்ப திரும்ப சொல்றேன், ஏதாவது பைத்தியகரத்தனமான வேலையை செஞ்ச உன் வைஃப உன் கண்ணுக்குள்ள வச்சு பார்த்திருப்பேன்னு நினைக்கிறேன். அவளை பணமா பாக்குற நிலைமைய உண்டாக்கிக்காத. தல, கன்னை கண்ட இடத்துல வச்சுக்காதீங்க தல. ஒருவேளை வெடிச்சா வெடிச்சு தெரியுது எனக்கு. என்ன பொட்டலத்தை பார்த்துட்டு உள்ள ஏதோ சாப்பாடு வடை இருக்கும்னு நினைச்சதல்ல. ஆனா வடைக்கு பதிலாக கன்னு இருக்குன்னு அது சாப்பிட்றதுக்குள்ள போட்டு தள்ளதுக்குன்னு நினச்சி கூட பார்க்கல தல. சார், நான் இருக்கிறத அவங்களுக்கு தெரிஞ்சிச்சா? என்னை கொல்ல சொல்லி சொன்னாங்களா சார்? ப்ளீஸ் சார், என்னை கொன்னிடாதீங்க சார். உங்கள் காலில் விழுந்து கெஞ்சி கேட்குறேன் சார். இல்லை, நாம பேகை திறந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. ஓ, சார் எங்கள் அம்மா மேலே சத்தியமாக சொல்கிறேன் சார், உங்கள் வைஃப்க்கு எதுவும் ஆகாது சார். எனக்கு டென்ஷன் அதிகமாகிடுச்சு சார். அந்த மாத்திரை ரெண்டு கொடுத்தீங்கன்னா போட்டு படுத்து தூங்கிடுவேன் சார். செய்யற வேலையை பிடிக்கலையா? பார்த்து சொல்றேன்ல பாரு. டேய் எழுந்துரு. என் செல்ல குட்டி பிரியங்கா. டேய் எழுந்துரு. ஹைதராபாத் வந்துருச்சா சார்? நான் சொல்றது நல்லா கேளு. நான் ஸ்லோ பண்றேன், நீ இறங்கிறேன் சரியா? சார் ஃபாஸ்டா இல்ல சார், கொஞ்சம் ஸ்லோவா போங்க சார், இறங்கிறேன். நீ கடவுள் தல. அப்பாடா, நரகத்துலேருந்து டைரெக்டாக ஸ்வர்கத்துக்கு வந்த மாதிரி இருக்கு. ஐயோ, இன்னொரு கார் வருது. என்ன தூக்கம் தானோ? ஐயோ, இன்னொரு கார் வருது, இன்னொரு கார் வருது. ஐயோ, நின்றுச்சு போல இருக்கே. ஐயோ, நான் இல்லை, நான் தூங்குறேன். ஹலோ சார், சிக்கந்தராபாத் ரயில்வே ஸ்டேஷனுக்கு எப்படி போனோம்? சிக்கந்தராபாத் ஸ்டேஷனுக்கா? ஆமாம் தல, நானும் அங்கே தான் போனேன் தல. ஆ சரி, வாங்க. தேங்க்ஸ் தல. Thank you, Tala. Thank you, sir. ப்ளீஸ் சார், ஒரு நிமிஷம். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், கொஞ்சம் அர்ஜென்ட் சார். ப்ளீஸ் சார். சார் சார், என்ன சார்? சார் நில்லுங்க சார். சார் கொஞ்சம் அங்கே வரைக்கும் லிஃப்ட் கொடுங்க சார். சார் கேட்காம கொள்ளாமல் இப்படி ஏறினா எப்படி சார்? நான் ஒரு ரிட்டையர்ட் சிபிஐ ஆஃபீஸர். சிபிஐ ஆஃபீஸரா? நான் சர்வீஸில் இருந்தப்போ கேஸ் இப்போ ரீஓப்பன் ஆயிருக்கு. ஸோ ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் சார். கொஞ்சம் லிஃப்ட் கொடுங்க சார், ப்ளீஸ்.
அது சார், அது நீங்க சிபிஐ ஆபீசர் மாதிரி இல்லையே. வேணா அங்க டிராப் பண்ணிடுறேன். ஆல் ரைட் சார், நோ ப்ராப்ளம், ப்ளீஸ். ஏன் டென்ஷனா இருக்கீங்க? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். இல்ல, இவ்வளவு வேர்த்து கொட்டதே. ஜாப் என்ன? என்ன வேலை பாக்குறீங்கன்னு கேட்டேன். சாஃப்ட்வேர் சார். இவ்வளவு காலையிலேவா? அது ஆக்சுவலி ஊருக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கேன் சார். ஒரு சின்ன வேலை இருந்துச்சு, முடிச்சிட்டு வரேன். என்ன இருக்கு? என்னமா இருக்கு வண்டி? நல்லா கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்லுங்க. ஆக்சுவலி நீங்க ரிட்டையர் எப்போ ஆனீங்க? இப்போதான், லாஸ்ட் இயர் அக்டோபர் 13. அது சரி. சொல்லுங்க. பரவாயில்ல, சொல்லுங்க சார். அது நீங்க சிபிஐ ஆபீசர்ஸ்லாம் ரொம்ப கரப்டடா இருப்பீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதான், நாட் ஓன்லி இன் சிபிஐ, every department has corruptions, so CBI is pretty exceptional. Ah, adu unma da sir. Sir, sir, inga nirthunga. Inga in the left hand nirthu. Sir, inga nirthu. Thank you. Thanks sir. Ocha. வர ரவுண்ட் ஆனால தேர்ட் ரைட் எடு, உள்ள அந்த தெருக்குள்ள வெயிட் பண்ண. சரியா? சரி. ஆமா, இங்க லட்சுமி நகர் எங்க இருக்கு? அந்த ஸ்ட்ரீட்டா? ஆமா, ஸ்ட்ரீட் பேர் ரைட் எடு. ஹலோ போனியா? போயிட்டு இருக்கு. நான் உங்ககிட்ட தேர்ட் ரைட் சொன்னல? சரி. அந்த தேர்ட் ரைட்ல 10-10ல வெயிட் பண்ண. ஓகே. டைம் இல்ல, கம் ஆன் ஃபாஸ்ட். சரி. தெரியுமா? சொன்னா சொன்ன டைம் செய்ய மாட்டியா? என்னடா, என்ன கேள்வி கேக்குறியா?
கால் கையை கழுவிக்க வாஷ்ரூம் அங்க இருக்கு. ம் போ. முடிஞ்சதா? ம், அங்க போய் நில்லு. கொஞ்சம் தள்ளு, முன்னாடி வா கொஞ்சம். ஆ, நேம்? கல்யாண் கிருஷ்ணா. ஏஜ்? 27. பிளேஸ்? ஹைதராபாத். பிறந்த ஊர்? விஜயவாடா. கொஞ்சம் மேல, இன்னும் கொஞ்சம், இன்னும் மேல தூக்கு. ஆ, ஸ்டடி. கொஞ்சம் மேல தூக்கு, ஸ்ட்ரைட்டா பிடி. இங்க பாரு. முடிஞ்சதா? நீ செய்ய போற வேலை ரொம்ப புனிதமானது. இந்த உலகத்துல நிறைய நல்லவங்க நல்லபடியா வாழணும், ஆனா இங்க நிறைய தப்புகள் நடந்துட்டு இருக்கு. மத்தவங்களுக்காக நீ செய்ய போற இந்த தியாகம் நிச்சயமா வருங்காலத்துல உன்னோட பேரை சொல்லும். கீய கேக்குறாரு, எடுத்து கொடு. டென்ஷன் ஆகாம சொல்றதை கேட்டு அதே மாதிரி நடந்துகிட்டா உனக்கு நல்லது. எதுக்கு சொல்றேன்னு புரிஞ்சுக்கோ. நீ போய் கார்ல வெயிட் பண்ணு. இன்னும் 45 நிமிஷம் தான் இருக்கு. எதுக்கு? எனக்கு அவ்வளவுதான் தெரியும். Thank you.
நான் சொல்றத கவனமா கேளு. இது அவனோட லாஸ்ட் அசைன்மெண்ட். என்னது? செகண்ட்ரபாத்ல 4th பிளாட்ஃபார்ம்ல 40 மினிட்ஸ்ல திருப்பதி எக்ஸ்பிரஸ் வரும். நீ அங்க போகணும். ஆனா செகண்ட்ரபாத் ஸ்டேஷன் என்ட்ரன்ஸ்ல பாம்ப் ஸ்குவாட் இருப்பாங்க. சோ நீ பக்கத்துல இருக்க MMTS ஸ்டேஷனுக்கு போகணும். அங்க MMTS ஸ்டேஷன் ஏறினா டைரக்டா செகண்ட்ரபாத்ல 6th பிளாட்ஃபார்ம்ல இறங்குவ. அங்க இருந்து 4th பிளாட்ஃபார்முக்கு போய் வெயிட் பண்ணு. ட்ரெயின் வந்ததும் S4 கோச் குள்ள உட்கார். உனக்கு 10 நிமிஷம் டைம் இருக்கும். லாஸ்ட் 3 மினிட்ஸ்ல பேக் அங்கேயே விட்டுட்டு நீ போயிடலாம். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. சானம் போது சானம் நீதர்சனம் பயங்காரம் நீலமெங்கும் மாதே பயம் நீஜமாகிடும் மகாராஜகம் சானம் சானம் போது சானம் நீதர்சனம் பயங்காரம் நீலமெங்கும் மாதே பயம் நீஜமாகிடும் மகாராஜகம் பாவத்திற்கு பலியாகாதே யாராஜகமும்
ஆயுதங்களும் ஆக்கிரமித்ததே உன் வாழ்க்கையடா. வாழ்வில் வசந்தம் இனியும் வராதோ, தேச துரோகம் ஆயிருக்கும் கொல்லாதோ. வாழ்வில் வசந்தம் இனியும் வராதோ, தேச துரோகம் ஆயிருக்கும் கொல்லாதோ. சனம் சனம் பொது சனம் நீதர்சனம் பயங்கரம் நீடமெங்கும் அதே பயம் நிஜமாகிடும் மராஜகம். நெருப்பின் ஜாலை பரவுத வியூகம் வாதமில்லையோ. நீ பிறந்த மண்ணிலும் ருத்ரதாண்டவம் ஆடட, ருத்ரதாண்டவம் ஆடட. தீவிரவாதம் என்பதோ இனப்படு கொலைகளோ, ருத்ரதாண்டவம் ஆடட, ருத்ரதாண்டவம் ஆடட. அறமே கொள்வோம், நரகம் பூமியானாலும் துணையாய் நிற்போம். கவலையேனடா காவலனாய் நீ, தீர்க்கதரிசி போல் இரு கைகளிலேந்தி இத்தேசம் காக்கடா. அறமே கொள்வோம், நரகம் பூமியானாலும் துணையாய் நிற்போம். கவலையேனடா காவலனாய் நீ, தீர்க்கதரிசி போல் இரு கைகளிலேந்தி இத்தேசம் காக்கடா. சனம் பொது சனம் நீதர்சனம் பயங்காரம் நீலமெங்கும் மதே பயம் நீஜமாகிடும் மராஜகம். கேஜி ஆர்டிஎக்ஸ் பிளாஸ்ட் ஆச்சுனா 200 meters டிஸ்டன்ஸ்ல இருக்கிற எந்த ஒரு ஜீவராசியும் உயிரோட இருக்காது. அப்படிப்பட்ட பொருளை நீ கேரி பண்ணிட்டு இருக்க. 3.5 kg ஆர்டிஎக்ஸ் வித் ஹைட்ரோஃபுளோரிக் ஆசிட், அதோட ரஸ்டட் நெயில்ஸ் ஆர் சைக்கிள் செயின் பால்ஸ் ஓட செய்யப்பட்ட ஆர்டிஎக்ஸ் பாம்ப். சோ இது பிளாஸ்ட் ஆச்சுனா உன்னை சுத்தி எந்த அளவுக்கு எஃபெக்ட் ஆகுமோ கால்குலேட் பண்ணி சொல்லு. Hey, soldier! 650 meters. Super! One enemy shot in the back of each door. U-turn. அங்கதான்
எங்கடா பிடிச்சிங்க, என்னமா இருக்கான்? சிபிஐன்னு சொல்லி கூட அவன் வாயை திறக்கலன்னா பாறேன். இந்த மாதிரி ஆளுங்க இருந்தா நம்ம மிஷன்ஸ் எல்லாமே சக்சஸ் தான். நம்ம மிஷன் எது வரைக்கும் வந்திருக்கு? பாய், இன்னும் 6 நிமிஷத்துல ஸ்டேஷனை செதறிடும். நீங்க பண்றது சாதாரண வேலை இல்ல. அல்லாஹ் எப்போ உங்களுக்கு துணையா இருப்பார். நன்றிமா, ரொம்ப நன்றி, நன்றி. போட்டு சிகரத்தில் ஏறு. என்ன, எல்லாரும் ஒரு மார்க்கமாவே இருக்காங்க. சச்சா, உலகமே சரியில்லை. பாரு இந்தால எங்க போனாலும் இவனே தான் இருக்கான். ஹலோ சார், இங்க என்ன பண்றீங்க? என்ன, அவங்க விட்டாங்களா? நான் தான் சொன்னேன்ல எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு. என்ன சார் இந்த ஹைதராபாத், இந்த ஆளுங்களை பாருங்க. எவன் என்ன பண்றான், எவங்கிட்ட கன் இருக்கு, எவங்கிட்ட பாம்பு இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. எங்க சார் மேடம் ஆளை காணோம்? எங்க மேடம், எங்கன்னு கேட்டேன். என்ன சார், அவங்க இன்னும் விடலையா? அப்போ அவங்க ஃபிக்ஸ் பண்ண ஸ்பாட் இதானே சார்? சார், ஓடி போக டைம் இருக்குமா சார்? இல்ல, இந்த 2 நிமிஷம் தான். 2 நிமிஷம் தான் இருக்கா?
பதட்டப்படாம அங்க இருக்கிற ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்ல இருக்கிற பாத்ரூம் குள்ள போ. பாம்பை எடுத்து எல்லா ஆங்கிள்லயும் போட்டோ எடுத்து எனக்கு உடனே அனுப்பு. இல்ல எனக்கு புரியல. என்ன பேசிட்டு இருக்க? ஓயால சொல்றத செய். ஓகே ஓகே ஓகே. இதெல்லாம் வர மாட்டேங்குது எழுத்துரு வா நான் கொடுத்த கார் கீ செயின்ல கட்டர் இருக்கு அத யூஸ் பண்ணு ஓகே 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 சீக்கிரம் கட் பண்ண டைம் இல்ல என்னது இது பாஸ்ட் போயிட்டு இருக்கு அங்க ஏதாவது பட்டன் இருக்கா இங்க ஏதோ ஒரு கீ உடனே அந்த கீயை எடுத்துரு புள்ளிடம் டேமேஜ் பாஸ்ட் ஓகே 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 One in the chest too. Normal bleeding, but 60% critical. Might be alive for another 45 minutes. Yes, sir. Sending the location and route map, sir. Sweet box has been deactivated and the location is safe. Okay, sir. Hello. Sollida. இங்க என்ன தண்டி நடக்குது? ஒண்ணு இல்லடா கண்ணா. நான் 9 மந்த்ஸா அண்டர்கவர் டியூட்டில இருக்கேன் இன்டர்நேஷனல் ஐஎஸ்ஐ டெரரிஸ்ட் முகமது அலி கான் காதிர் பாஷா கடந்த 1.5 வருஷமா ஹைதராபாத்ல தான் இருக்கான் அவனை தான் டார்கெட் பண்ணோம் டார்கெட் வெளியாளா இருந்தா அவனை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனாலதான் உன்ன டார்கெட்டா மாத்தி அவங்களுக்கு உன் டீடைல்ஸ் கிடைக்கிற மாதிரி பண்ண அதனாலதான் அவங்களை பிடிக்க முடிஞ்சது பட் ரியலி சாரிடா நீ இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்ல லோ பண்ணும்போதும் சொல்ல கல்யாணம் பண்ணும்போதும் சொல்ல அதுக்கப்புறமும் சொல்லல கடைசியா என்ன மாட்டி விடும்போதாவது சொல்லிருக்கலாம்ல ராத்திரியில ஒரு சொட்டு தூக்கம் இல்ல வீட்டுக்கு வா ஸ்வர்க்கத்தை காமிக்கிறேன் சார் 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 வெடிச்சிருச்சா கத்தாது பாம்பு வெடிக்காது உண்மையா சொல்லுங்க சார் பாம்பு டியாக்டிவேட் பண்ணியாச்சு டென்ஷனே இல்ல எதுக்கும் நீங்க இது அந்த கையில பிடிங்க பார்த்தால டென்ஷன் ஆகுது டென்ஷன் ஆற நான் பக்கத்துல இல்ல ஆனா நான் இருப்பேனா தெரியலையே ஆனா எனக்கு இதெல்லாம் பார்த்தா பயம் ஒண்ணும் இல்ல ஏன்னா நான் தான் எங்க ஊர்ல ஜேம்ஸ் பாண்ட் இந்த மாதிரி எத்தனை பாத்திருப்பேன் ஆமா மறந்துட்டேன் இன்னைக்கு உனக்கு கல்யாணம் போய் ரெஸ்ட் எடு நாளைக்கு பிரியங்கா கிட்ட பேசி நான் செட் பண்ணி தரேன் வேணாம் சார் வேணாம் எனக்கு அந்த பிரியங்காவும் வேணாம் சமந்தாவும் வேணாம் எங்க ஊரை பார்த்து நான் கிளம்புறதுதான் சார் எனக்கு நல்லது எங்க அம்மா எனக்காக காத்துட்டு இருப்பாங்க அங்க ஏதாச்சும் பிரச்சனை வந்தா அவங்க பாத்துக்குவாங்க நம்ம சேஃப் ஆமா ஆமா அது உண்மைதான்
We'll be right back.